முதல்ல உங்க வீட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கா நீங்க பார்க்கணும். சோ மினிமம்னா ஒரு கோழி வந்து எவ்வளவு ரேஞ்ச்ல வாங்குவோம்? ₹5000 ஸ்டார்டிங் ரேஞ்ச். 25 to 2 lakh வரைக்கும் இங்க ஃபிஷஸ் இருக்கா. இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ரேர் வெரைட்டி இது இருக்கு பாருங்க, கோல்ட் கலர் இருக்குல்ல, கோல்ட் கோய். இது எப்படி நீங்க சில்வர் வெரைட்டி, இது ஒரு ரேரஸ்ட் வெரைட்டி இந்த வேர்ல்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் சூப்பரான கொய் ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களா, அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பெஸ்ட்டாக ஸோ இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 கிட்டத்தட்ட 2 lakh to 25 lakh வரைக்குமே ஜப்பனீஸ் ஒரிஜினல் கொய் ஃபிஷ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொய் ஃபிஷ் எப்படி பார்த்து வாங்கணும், அண்ட் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அண்ட் இதை பற்றி எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க மாதிரி நிறைய நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதாவது இந்த டேங்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்தோன்னே சம பயமாயிடுச்சு. மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 90 meter வரைக்கும் இங்கே இருக்கான். அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டேங்க் அப்படின்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 to 2 lakh வரைக்கும் இங்கே ஃபிஷஸ் இருக்கான். அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துச்சான். ஸோ நேற்று நைட்டாக வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம நேற்று நைட் வந்து வீடியோ எடுக்க தான் இருந்தோம், பட் நைட் வந்து வர முடியல, அதனால தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து அதாவது டிகிரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு வந்துட்டு இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்ச நாள் வந்து கூல் வாட்டரில் வந்து குவாரண்டைன் பண்ணி அதாவது 1 month ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து செல் பண்ணுவாங்களா, அதனால அவங்க ஃபிஷஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அப்படியே போயிட்டே பார்ப்போம். ஸோ அண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியாக இங்கே நான் கிட்ட வந்தோடனே எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து எப்படி இருக்கு பாருங்கள், சாப்பாடுக்காக வந்துட்டால் அப்படியா வாய் பேச. ஆக்சுவலி நான் வந்தேன், ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்ம போகும்போது இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து கிட்ட கிட்ட வந்துடுது, நம்ம ஃபுட்டு போடுறோம்னு நினச்சி சூப்பராக ரியாக்ட் பண்ணி பாருங்க. நான் இங்கேருந்து நடந்து போகிறேன், அப்படியே பாருங்கள். எனக்கு அது ஏ வாங்கடா வாங்கடா வாங்க. எப்படி வராங்க பாருங்க. அவனுக்கு தானே பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் வளர்க்கணும், இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுன்னா, முதல்ல உங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கா நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு பாண்ட் மாதிரி ஒரு செட்டப் வேணும், அண்ட் அந்த பாண்டில் வந்து ஒரு 1000 liters வாட்டர் இருக்கணுமா. பட் நீங்கள் வந்து அக்வாரியமில் வளர்க்கலாம். பட் அக்வாரியமில் வளர்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய் வந்து அந்த இடத்துல வளரும்போது வந்து ஷார்ட்டாக தான் வளருமா. ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இது வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், இல்லை இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு செட்டப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாண்டில் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் கொய் ஃபிஷ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு அக்வாரியமில் இருக்க ஃபில்டர் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ப்ராப்பராக இருக்காதான். ஸோ இதுக்காக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபில்டர் பார்த்து செட் பண்ணணும். ஸோ அண்ட் தேர்ட் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். சரியா, இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 times சாப்பிடுமா பாருங்கள், எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் 8 times வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக ட்ரை ஜாப்பனீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்டே வந்து ப்ரொவைட் பண்ணலாமா, அதெல்லாம் உங்களுக்கு பேலட் டைப்பில் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இது எதுனாலுமே சாப்பிடுமா. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு போய் பாண்டில் வச்சா கூட அதையும் சாப்பிட்ருமா. நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணணும்னா பாண்டுக்கு மேலே மட்டும் சும்மா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கூல் வாட்டர் அப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை, பிகாஸ் உங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இவங்களே நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை குவாரண்டைன் பண்ணுறதுனால நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ப்ராப்ளம் வராது, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாதே. மெயினாக வந்து வாட்டர் குவாலிட்டி அண்ட் ஸ்பேஸ் இருக்கணும்.
உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கூட விளையாட்டேன்டா. ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பாண்டில் வந்து இவ்வளோ மீன் வச்சுருக்காங்களே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே கரண்ட் இல்லை இருக்காதான். இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அதெல்லாம் வச்சுருக்காங்க, பட் ஸ்டில் இதை வந்து சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஷஸ் வந்து வளர்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இல்லாத மாதிரி ஒரு ஆக்சிஜன் அந்த மாதிரி ஏதாச்சும் சப்ளை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கி கன்சிடர் பண்ணலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 25. என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒரு பேடி, ஒரு ஒரு பேட்டர்ன். அந்த ரெட் ஒயிட் தெரியுது இல்லை? ஆமாம் ஆமாம். அந்த வெரைட்டிக்கும் அந்துக்கும் அதுக்கு ஆமாம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷேப்பு, அதுக்கு கொஞ்சம் ஆர்ட் ஷேப்பாக இருக்கும், இதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், ஸ்லைட் கட்டு. அதே மாதிரி சில இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷேப்பாக இருக்கும். அந்த ப்ராப்பர் ஷேப் இருந்தாக தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். ப்ராப்பர் ரவுண்டா? ப்ராப்பர் ரவுண்டு. ஓ, இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பான்னோட நீங்கள் நேஷனல் ஃபிஷ். ஓகே, ஃப்ளாக். ஸோ இதில் காஸ்ட்லினா என்ன பேட்டர்ன்? அது உங்களுக்கு நீங்கள் ட்ரை கலர் மாதிரி. ஆமாம், அது ட்ரை கலர் சொல்ல மாட்டோம், அதுக்கு ஒரு நேம் இருக்கு, ஷோவா சொல்லுவோம். அது எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறமா இந்த ரெட் ஒயிட் வருது பாருங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு அந்த ஆரஞ்சு இதில் உங்களுக்கு நீங்கள் க்ளீன் அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுல, நீங்கள் ஷார்ப் எட்ஜஸ். இது எப்படி நீங்கள் சில்வர் வெரைட்டி, இது ஒரு ரேரஸ்ட் வெரைட்டி இந்த வேர்ல்டு. டப்பா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோய் வந்து இவங்க வந்து ஒரு 48 டைப்ஸ் பண்ணுறாங்களா. ஸோ 48 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய இருக்குது சரியா, எனக்கு வந்து ஒரு ஃபியூ தான் தெரியுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ரேரஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ அது கூட இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் குவாலிட்டி தான். அவரே வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி கிரேட் ஏ பி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்க பேட்டர்ன்ஸ் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெகுலராக ஒரு ஷேப்பில் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு வந்து அது ஸ்ப்ரே ஆகிருக்கு அதை வச்சு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் வந்து அண்ட் எனக்கு இந்த ஃபிஷஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக சுற்றி சுற்றி வருது, ஒரு பேட்டர்ன் அப்படியே ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி இன்னொன்று வீடியோவில் கூட பார்த்துருப்போம், அது ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி சுற்றி வருது, அந்த மாதிரிலாம் வருது. இப்போ நான் அவனை பேசுகிற நீங்கள் கண்டுபிடிங்க. பெனிகோய் கீ கோய் சவ் அப்படியோ பெனிகோய் கீ கோய் சவுகான் ஓகான், அதுக்கப்புறம் மெட்டாலிக் கோய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கான். ஆல்மோஸ்ட் ஜாப்பனீஸ் கற்றுக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமா, அதனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இவங்க சொன்னாங்க நிறைய டிஃப்ரெண்ட் சொன்னாங்க, அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அந்த ரெட் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன், அதுக்கு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப், அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவன் குஹாக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணுவாங்க, ஸ்டிக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா அந்த கலர் அந்த பேட்டர்ன் வச்சு ஸ்டிக் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்கா. ஸோ அவங்க எனக்கு வந்து ஒரு பேர் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஃபிஷ்ஷுக்கு, நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபிஷ் பேர் வந்து குஹாக்குவோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் போய் வந்து வாங்குறாங்கன்னா இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்குமா. ஸோ பார்க்கவே பிரைட்டாக அப்படியே வந்துட்டு மேலே வரும்போது வந்துட்டு நம்ம பார்க்க ஒரு ஹாப்பினஸ், அந்த கலர் வந்து டக்கு டக்கு நம்ம கண் அடிக்குதுல்ல. அதே மாதிரி கடைசியில் நம்ம வந்து நிறைய ஃபிஷ் வாங்கி வாங்கி வச்சோம்னா கூட கடைசியாக இதுலேயே வந்து நம்ம முடிப்போமா, பாருங்கள் எவ்வளோ கலர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த லைட்டுக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க இதை ஃப்ரெண்ட்லியே கூட வச்சுருக்காங்க. இவங்களுக்கே வந்துட்டு வீடியோவில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வந்து வேரியேஷன் நல்லாவே தெரியும். அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கா,
இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு ப்ராப்பர் ஒரு கோயில் டீலர்னால் யாருமே இல்லை எக்ஸெப்ட் பண்ணி. நீங்கள் ஹேண்ட் ஃபீட் ஹேண்ட் ஃபீட் பண்ணுங்க, ஹேண்ட் ஃபீட் ஹேண்ட் ஃபீடா எங்க கை வைக்கவா? ஒன்றுமே ஆகாது, இறங்கிட்டு லைட்டாக பயமா இருக்கு. செம்ம ஸ்மூத்தா இருக்காங்க. அகைன் போறோம். பள்ளி இல்ல இல்லைங்க, நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டு தான். அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் ரைஸ் போடலாம். ஓ ரைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, நீங்கள் பாயில்ட் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடலாம். இது எல்லாமே சாப்பிடும் எக்ஸப்ட் அந்த ஆயிலி ஃபுட்டு மட்டும் நீங்கள் இருக்காதீங்க. இந்த பாண்டில் பார்க்குறீங்களே எப்படியும் இதில் ஒரு 28 வெரைட்டி கிட்டே இருக்குது உள்ள இந்த பாண்ட்லேயே. இந்த பிளெயின் கலர்ஸ்லையே இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க ரேர் வெரைட்டி இருக்கு பாருங்க, கோல்ட் கலருக்குள்ள கோல்டு போய். ஆமா, இது எனக்கு இந்த வெரைட்டி வேணும், எனக்கு ரேரஸ்ட் போய் வேணும். சோ ரேரஸ்னா அந்த ஒயிட் அந்த சில்வர் சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் கோல்ட் சில்வர். ஆமா, இன்னும் இருக்க வெரைட்டிஸ் நான் அந்த பாண்ட்ல இருக்கு இன்னும் உள்ள. இந்த லாட் எப்படினா ஒரு ஒரு மீன் கிரேட் பி, கிரேட் ஏ, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹை குவாலிட்டி. கிரேட் பி பாத்தீங்கன்னா 8500 ருபீஸ். அதுக்கப்புறமா கிரேடே பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 ருபீஸ்லேருந்து 25,000 ரூபா, அதுக்கப்புறமா 45,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் ஸோ மினிமம்னா ஒரு கொய் வந்து எவ்வளோ ரேஞ்சில் வாங்குவேன்? 5,000 ரூபாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச். இந்தியன் தீவு லைஃப் ஸ்பேன் இல்லை, இந்தியன் கொய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் லைஃப் ஸ்பேன். இது எப்படினா நீங்கள் ஜாப்பனீஸு நீங்கள் 100 இயர்ஸ்லேருந்து 200 வருஷம் வரைக்கும் இப்போ லீவ். 200 வருஷம் என்ன சொல்றது, என்னோட ஜெனரேஷன், என்னோட பசங்க, அவங்க பசங்க, ஒரு லெகசி மாதிரி போயிட்டே இருக்கு. என்ன ஒரு கண்டிஷன்னா ப்ராப்பர் செட்டப் இருக்கணும். ப்ராப்பர் செட்டப் இருந்தீங்கன்னா எல்லா ஜெனரேஷன் பார்க்கலாம். சோ அது என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கு, எதனால வரும் அப்படினா? அதான் ஒன்னு உங்க வாட்டர் குவாலிட்டி தான். ஓகே. 2 அகைன் வந்து தான் இதுக்கு வரும் டிசீஸ் ஒரு 20 டிசீஸ் கிட்ட வரும் இதுக்கு. பட் இட் இஸ் ஆல் லிங்க் வித் த வாட்டர் குவாலிட்டி. ஜப்பான்லலாம் ஸ்வீட்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த ஸ்வீட் வந்து வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆல் ஜப்பானில் இல்லை, அது எப்படின்னா என்டையர் ஜப்பானில் ஒரு ஸ்மால் வில்லேஜ், அந்த வில்லேஜில் ஒரு 80 ஃபேமிலிஸ் அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு சீவேஜ் சிஸ்டம் இல்லை, சீவேஜ். அவங்க சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸு, அதுக்கப்புறமா ரா சிக்கன், ரா மட்டன் ஸ்லைட்டாக இது. ஸோ ஒரு மசாலா இருக்காது, ஒன்றுமே இருக்காது நம்ம இந்தியா மாதிரி. ஸோ உங்களுக்கு சாப்பிடுவாங்க, அந்த வேஸ்டெல்லாம் அதிலேயே வாஷ் பண்ணிட்டு விடுவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எஸ் சீவேஜ் லைனில் சாப்பாடு அந்த வேஸ்டெல்லாம் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு அவங்க உள்ளே போட்டு விடுவாங்க மீன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. இவரே பார்த்தீங்கன்னா அந்த கொய் ஃபிஷோட ஹாபீஸ் தான், கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்களா அவங்க அம்மாவோட, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியே இவருக்கும் அது வந்துச்சு அப்படின்னாரு. 4 இயர்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஜப்பான்லலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க வந்துட்டு ஃபார்ம் ஓனர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு அப்படி தான் இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சனால தான் இவர் இதை பண்ணுறாரு அப்படின்னாங்க. அண்டு இன்னொரு பெரிய ஃபார்ம் வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாம், அது பண்ணணும்னு நம்ம அதையும் போய் பார்ப்போம். அண்டு இதில் வந்து கொய் ஃபிஷ் எப்படி பார்த்துக்கணும், ஃபஸ்ட் டைமர்ஸ்னால் இதை எப்படி பார்த்துக்கணும், அண்ட் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் கொய் ஃபிஷ் உண்மையாக ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணவங்ககிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலே இவங்க தான் வந்து பண்ணுறாங்களா, அது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக. ஸோ இந்த இடத்த மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு குட் குவாலிட்டியான கொய் ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதேமாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்டில் டென் பாய் ஃப்ரம் மீ மா, பாய்.